வெல்கம் டு அகத்தினை வில்லேஜ் ஃபுட். இன்றைக்கி நான் செய்ய போகிறதுல மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த நன்னாரி வேர். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுக்கு நாம் வந்து இந்த வேரை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான ஒன்று. இதை வீட்டில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையானது இந்த நன்னாரி வேர், லெமனு, நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, இதெல்லாம் தாகத்தை தணிக்கும். இப்போ இந்த நன்னாரி சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு ஒரு கைப்பிலி அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணியில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இப்போ அந்த மாதிரி நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறது தான் இது. இப்போ இந்த கலரை பாருங்கள், இது நேச்சுரலாகவே கொஞ்சம் ஆரஞ்சு கலராக இருக்குது பாருங்கள். அதோட ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. நைட் ஃபுல்லாக ஊற வச்ச நன்னாரி வேர் இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வைக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கொதிக்க வச்சதுக்கப்புறம் இது எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் வந்து சர்பத் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் இந்த வேர் தேவையில்லை, இந்த தண்ணி மட்டும் நமக்கு தேவை. நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சர்பத் பண்ணுறதுக்கு இதை ஃபில்டர் பண்ணி இதில் நான் எடுத்துக்கிறேன். 1/4 டம்ளர் இல்லைன்னா 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதை நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு 2 டேஸ் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் வச்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் லெமனை புழிஞ்சு விடணும். இது இந்த அளவு, இந்த 1 டம்ளருக்கு 1/2 லெமன் நான் புழிஞ்சு விடுறேன். இப்போ மிச்சதுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் இப்போ நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணா ஒயிட் சுகர் போட்டுக்கணும். கெமிக்கல் இல்லாத சுவையான மனமான நன்னாரி சர்பத் இப்போ ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.